இருப்பாங்க. அந்த சத்யா எப்படி இருப்பாங்கன்னா பேரு மட்டும் தான் சத்யாவா இருக்கும், ஆனா சரியான ஃப்ராடா இருப்பாங்க. நீங்க எப்படிப்பட்ட சத்யா ஆபீஸ்ல? நீங்க கண்டிப்பா பார்த்து தெரிஞ்சுக்கணும். இது டோட்டலா உங்களை வந்துட்டு ரிசம்பிள் பண்ற மாதிரி இருக்கும், நிறைய பேர் ரிசம்பிள் பண்ற மாதிரி இருக்கும். கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் சத்யா கேரக்டர், இந்த லவ் ஸ்டோரி எல்லாமே ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. உங்களுக்கு ஒரு லவ் ஸ்டோரி இருக்கு அப்போ? ஆ கண்டிப்பா இருக்கு, கண்டிப்பா இருக்கு. அதுக்காகவே நம்ம எல்லாருமே பாக்குறோம். டீலா இங்க பாருங்க, அந்த ஒரு பொண்ணு மட்டும் அப்படி தொண்டை கிழிய கிழிய கத்துறாங்க உங்களுக்காக. உங்களுக்கு ஒரு ஹாய் ஆச்சு சொல்லுங்க ப்ளீஸ். ஹாய். சோ அடுத்ததாக யாரை கூப்பிட போறோம் அப்படின்னா, ஐ திங்க் இங்க இருக்கக்கூடிய ஆண்மார்களுக்கு ஒரு ஃபீஸ்டா இருக்க போகுது அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய படங்கள் இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணா இன்ஃப்ளூயன்ஸரா இருப்பாங்க, திரைப்படங்கள் ஓப்பன் பண்ணா ஆக்டரா இருப்பாங்க, திடீர்னு வந்து ஏதாவது ஒரு போட்டிக் பார்த்தா மாடலா இருப்பாங்க. யாரு சாமி இவங்க அப்படின்னு நம்ம பாக்குற அளவுக்கு தான் இவங்க இருக்காங்க மீடியால அப்படின்னு தான் சொல்லணும். ஆதித்யா வர்மா, தர்பார், திரௌபதி அப்படின்னு சொல்லி இவங்களுடைய மூவி லிஸ்ட் எடுத்தாலே ஹிட், அந்த ஹிட்ல வந்து சேர்ந்திருக்கு இந்த லிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். வேற மாதிரி ஆபீஸ்ல நடிச்சிட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய லீனா அவர்கள், சௌந்தர்யா வணக்கம். வேற என்ன பேசுறதுன்னு தெரியல, ஏதாவது கேட்டீங்களா? பொண்ணுங்கன்னா பிடிக்காது. ரொம்ப உருன்னு இருப்பா, பட் ரியல் லைஃப்லலாம் அப்படி கிடையாது, அவ்வளோதான். ஸோ லீனாக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு சிமிலாரிட்டி, ஒரு டிஃப்ரென்ஸ்னா என்ன சொல்வீங்க? ஒரு டிஃப்ரென்ஸ் பிட்வீன் லீனா அண்ட் சௌந்தர்யா, ஒரு சிமிலாரிட்டி பிட்வீன் லீனா அண்ட் சௌந்தர்யான்னு என்ன சொல்வீங்க? ஆக்சுவலி டிஃப்ரென்ஸ் பெருசாக இல்லை, ஏன்னா ரெண்டுமே சேம் உருன்னு இருப்பேன், பசங்களோட தான் இருப்பேன் எப்பவுமே, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும். ஸோ அதனால பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவுமே இல்லை. ஒரு உலகத்தையே சுத்தி வந்துட்டு இருக்காரு. விக்ரம் அவர்கள், ஸோ இதில் அவர் பண்ணியிருக்கக்கூடிய கேரக்டர் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. ஸோ அதை பற்றியும் அண்ட் இந்த அனுபவத்தை பற்றியும் எங்களுக்காக. குட் ஈவினிங் எல்லாருக்கும், அண்ட் தேங்க்யூ. இந்த டைமில் இவ்வளோ பேர் நின்று நாங்கள் பேசுறதெல்லாம் கேட்குறீங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா ஷோக்கு 10 டிக்கெட் விற்றுல ஆரம்பித்தது, 15 மில்லியன் பேர் 3 எபிசோடை பார்த்துருக்கேன்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப என்ன சொல்கிறது, தேங்க்ஸ் ஃபார் த பிளெஸிங்ஸ்ன்ற மாதிரி இருக்குது. தேங்க்யூ குட்டி பாப்பா, தேங்க்யூ பெரியண்ணா, தேங்க்யூ எவ்ரிபடி. அண்ட் இந்த வெப்சீரிஸ் பற்றி சொல்லணும்னா, முதல்ல யூ ஹேவ் டு கிவ் இட் அப் ஃபார் தி டைரக்ஷன் டீம். ஏன்னா பாவம் அவங்க தான் எங்களோட இத்தனை ஆர்டிஸ்ட், இவங்க எல்லாருமே நாங்களாம் பரவாயில்ல, விஜயனால ரொம்ப பெரிய பிஸியான ஆர்டிஸ்ட்டு, அவர் டேட்ஸு எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்ணி இவ்வளோ தூரம் கொண்டு போயிருக்காங்கன்னா தேங்க்யூ விசிதம்பரம் ப்ரோ, நிஜமாலே ரொம்ப பெரிய விஷயம் இதெல்லாம். அண்ட் இதில் எனக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன இருந்துச்சுன்னா, ஒவ்வொருத்தர்கிட்டருந்தும் ஒவ்வொரு ஆக்டிங் டெக்னிக்ஸ் கற்றுக்க முடிஞ்சிச்சு. நாங்கள் ஸ்டாண்டப் காமெடி ஸ்டேஜில் பண்ணுறதுக்கும் டிவி காமெடிக்கும் ஆங்கரிங்கில் அவங்க கொடுக்குற கவுண்டர்ஸுக்கும் உண்டான வித்தியாசங்கள்லாம் ரொம்ப நிறையா கற்றுக்கிட்டேன். தேங்க்ஸ் டு விஜய்னா, பப்பு ப்ரோ, அவங்களுக்குள்ளே இருக்க டைமிங் சென்ஸே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ தேங்க்யூ ஸோ மச் என்னை காஸ்ட் பண்ணதுக்கு, சிவகாந்த் சார் தேங்க்யூ ஸோ மச் என்னை அக்செப்ட் பண்ணதுக்கு, அண்ட் தேங்க்யூ ஆஹா ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி, தேங்க்யூ எவ்ரிபடி. யூஷுவலா இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணும்போது இவங்கெல்லாம் நம்மளுடைய மெசேஜ் பார்ப்பாங்களா அப்படின்னு ஒரு ஃபீலிங் இருக்கும். பட் ஆனா ஒரு இசை புயலையே உங்களுடைய வீடியோவை பார்க்க வச்சு அதை ரீமேக் பண்ண வச்சிருக்கீங்க. வாட் அ மொமெண்ட் இட் இஸ் ரியலி. ஐ திங்க் அத்தனை ஃபேன் சார்பாகவும் நான் உங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்யூ சொல்லணும்னு தான் நினைக்கிறேன். அந்த தருணம் உங்களுக்கு எப்படி இருந்தது? இல்ல ஃபர்ஸ்ட் இதுக்கு நான் ஏஆர் ரஹ்மான் சாருக்கு நம்ம தேங்க்யூ சொல்லிடலாம். ஏன்னா அவர் பெரிய மனசு பண்ணி, அதாவது சுபா அந்த சிங்கர் இருந்தாங்கல்ல, ஸோ அவங்க தான் அவர்கிட்ட போயிட்டு நம்ம இப்படி ஒன்று பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சுபா அவங்களுக்கு தான் ரொம்ப பெரிய தேங்க்யூ. அண்ட் அவர் என்ன தான் நாங்கள் ஒரு ரொம்ப அவரோட சாதனைக்கு ஒப்பிடும்போது நாங்கள் ரொம்ப சின்ன லெவலாக இருந்தாலும் எங்களோட எடுத்து ரீக்ரியேட் பண்ணி ஸ்போர்ட்டிவாக பண்ணி அப்புறம் மேடையில் நாங்கள் பேசும்போது பிடிச்சிருந்துச்சான்னா ரொம்ப ஸ்போர்ட்டிவாக எங்களை கேட்டார். ஸோ அவர் சொல்கிற மாதிரி எல்லா புகழும் இறைவனுக்கு ஏதாவது இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கலாம்.
Thank you so much. இதே மாதிரி எங்களை இன்னும் ப்ரௌட் ஆக்கிட்டே போங்க. இன்னும் நிறைய லெஜெண்ட்ஸ் உங்களுடைய வீடியோஸ் பார்த்து ட்வீட் பண்ணணும் நாங்க ஆசைப்படுறோம். அடுத்து இந்த மாதிரி தரமான கண்டென்ட் ஏதோ வச்சிருக்கிறத நாங்க கேள்விப்பட்டோம். அது ஏதாவது சொல்ல முடியுமா? அதெல்லாம் வெளில வந்தாதாங்க தரமா இல்லையான்னு தெரியும். நம்ம நல்லா இருக்குன்னு அனுப்புவோம். ஏண்டா இதெல்லாம் காமெடியானு கமெண்ட் பண்ணிடுவாங்க. அதனால வந்ததுக்கு அப்புறம் சொல்றோம், அடுத்து வர தரமான கண்டென்ட் நம்ம வேற மாதிரி ஆபீஸ் தாங்க. எங்களுக்காக இங்க வந்திருக்க மக்கள் எல்லாருக்கும் மிகப்பெரிய வணக்கம். அண்ட் பத்திரிகை நண்பர்களுக்கு மிகப்பெரிய வணக்கம். நீங்களாம் எங்க சீரியஸை கண்டிப்பா பெருசா ப்ரமோட் பண்ணுவீங்க. நீங்க எழுதுறதுல தான் இருக்கு மக்கள் எவ்வளோ பேர் பாக்குறாங்கிறது. அண்ட் சொன்ன மாதிரி நீங்க ரம்யாவை பாத்தீங்கன்னா லாவண்யாவை பார்க்கவே வேணாம். நான் எப்படி சென்னைக்கு முதல் முதல் இங்க வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் என் லைஃப்பை என் கரியரை, அதே தான் இங்க ரம்யா. நான் என்னோட ஸ்கிரிப்ட் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும், என்னடா நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அதே மாதிரி எழுதியிருக்காங்களேன்னு. சென்னைக்கு வரும்போது எவ்வளோ பயந்து வந்தனோ அதே தான் ரம்யா கேரக்டர். இங்கே வரும்போது இந்த சிட்டியை பார்க்கும்போது அவங்க எவ்வளோ பயப்படுவாங்கங்கிறது தான் நான் அப்படி தான் இருந்தேன். ஒரு ஆஃபீஸில் நிறைய விஷயங்கள் நடக்கும், எல்லோரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. ஸோ ஒரு ஒரு கேரக்டரும் அவங்க எப்படி பிஹேவ் பண்ணுறாங்கன்னு பார்த்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். என்னோடய கசினோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே அதே மாதிரி தான் என் லைஃப்பில் நடந்தது. ஸோ எனக்கு நான் பெருசாக இதில் நடிக்கவே தேவையில்லை, நானாக இருந்தேன் அவ்வளோதான் இந்த சீரீஸ். அண்ட் என்னோட கோஸ்டார்ஸ் பத்தி சொல்லணும்னா செம்ம ஜாலியா இருப்பாங்க, பயங்கரமா என்ஜாய் பண்ணுவோம். எனக்கு ஆஹாவோட ஷூட்டிங் வந்ததுன்னா ஐ ஜாலி, அங்க போய் பயங்கர ஃபன்னா இருக்கும். என்னோட ஸ்டோரிஸ் பாக்குறவங்களுக்கு கண்டிப்பா தெரியும் நான் எவ்வளவு ஜாலியா அங்க என்ஜாய் பண்றேன்னு. அண்ட் சிட்டி சார்க்கு ஒரு பெரிய தேங்க்ஸ், அண்ட் எங்க ப்ரொடியூசருக்கு மிகப்பெரிய தேங்க்ஸ். எங்களோட ஷூட்டே வந்து பயங்கர ஜாலியா கொண்டு போவாங்க. அண்ட் ஆஹா டீமுக்கு ஒரு பெரிய பெரிய தேங்க்ஸ் நான் சொல்லியே ஆகணும் ஃபார் காஸ்டிங் மீ. அண்ட் ரைட்டர் சத்யா எல்லாருக்கும், டிஓபி இன்னைக்கு வரல பட் வந்துட்டுருக்காரு. ஸோ அவர் எங்கள் எல்லாரையும் அவ்வளோ அழகாக காமிச்சிருக்காரு. அண்ட் கண்டிப்பாக மேனேஜர் நான் சொல்லியே ஆகணும், எங்கள் எல்லாரையும் காலையிலே ஃபோன் அடிச்சுட்டு வருவேன் சீக்கிரம் வாங்கன்னு. அண்ட் ஆர்ட் டைரக்டர்லேருந்து எல்லாருமே தேங்க்யூ ஸோ மச். மாற்றம் ஒன்றே மாறாதது. ஸோ லைஃப்பில் சேஞ்ச் வந்து கண்டிப்பாக வரும், அது அக்செப்ட் பண்ணுறதுக்கான மைண்ட் செட் மட்டும் எல்லாருமே வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். அடுத்த சீரிஸ்ல நீங்களும் நடிங்க, அவ்வளவுதான். நல்லா இருக்கு. இந்த இந்த பாலிசி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா இருக்கு. ரெண்டு பேரும் சேர்ந்து சேர்ந்து புகழ்ந்துப்போம். ஆமா நல்லா இருக்கு. இப்படியே புகழ்ந்துட்டே இருந்தா பிரஸ் அண்ட் மீடியா ஆட்கள் எல்லாம் எஞ்சி போடுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் எனிவேஸ் எல்லாரோட அட்டிலியும், நம்ம நார்மலா ஆபீஸ் போனாலும் சரி இல்ல காலேஜ்ல எடுத்துட்டாலும் சரி, எல்லாரோட அட்டிலியும் ஒரு பையன் இருப்பான். எப்ப பார்த்தாலும் டீ கடையிலயே இருப்பான், அந்த ஒரு வருஷத்துக்காகவே இருப்பான். அதோட ரெப்ரசன்டேட்டிவா அவங்களை நாங்க ஸ்கிரீன்ல பாக்குறோம். ப்ரோமோ பாக்கும்போதே ரொம்ப பெருமையா இருந்தது. ஆக்சுவலா நீங்க பண்ண ஆக்டிவிட்டி, உங்களுக்கு வந்த வாய்ஸ் ஒரு விஜய் என்ன கொடுத்தது, அவ்வளவு ஒரு நல்ல கேரக்டர் பண்றீங்க, எப்படி ஃபீல் பண்றீங்க? அதுதான், நீங்க எப்பயுமே ஒரு சிகரெட் பாக்கெட் எடுத்து பாத்தீங்கன்னா கீழ ஒரு ஒரு போட்டோ வரும், அகோரமா ஒரு போட்டோ வரும். அந்த போட்டோக்கு பதில் என் போட்டோ நீங்க வச்சுக்கலாம். இந்த சீரீஸ் பொறுத்த வரைக்கும் தம்முக்கு ஐடென்டிட்டி என்னன்னா அந்த பையன், அந்த மாதிரிதான். ஸோ தம்முக்கே வந்து விஐபி தனுஷ் மாதிரி லென்த்தா ஒரு விஷயம் பேசுவாப்புல, அது நல்ல ஒரு ரீச்சும் ஆச்சு. கிட்டத்தட்ட ஒரு 4-5 மில்லியன்ஸ் கிட்ட வந்து நாங்க எங்க பேஜ் தாண்டி அதை கட் பண்ணி போடுற பேஜ் ஒரு 4 மில்லியன் 5 மில்லியன் ரீச் போச்சு. ஸோ அது வந்து ரொம்ப ஒரு டச்சிங்கா தாண்டி எல்லாருக்கும் அது வந்து ஒரு அடிக்ட் இருக்கும்ல, எல்லாருக்கும் ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும், ஸ்ட்ரெஸ் இருக்கும், அடிக்ட் இருக்கும். என்னுடைய பிளஸ் என்னன்னா, மைனஸ் என்னன்னா, நான் தம்மை அடிக்க மாட்டேன், தம் அடிச்சதே இல்லை, தம் அடிக்க மாட்டேன் நானு. அதை சீனுக்குன்னு சொல்லும் தான் வந்து அது பண்ண வச்சதை தாண்டி சீனு ஒரு விஷயம்னு ஒன்று பண்ணும்போது நம்ம என்ஜாய் பண்ணி தான் பண்ணோம். நிறைய பேர் பார்த்துட்டு சொன்னாங்க, நீங்கள் என்ன ப்ரொஃபஷனலாக தம் அடிக்கிறீங்களே, டெய்லி அடிப்பீங்களா அப்படின்னாங்க. அதுக்கே ஒரு ஹாப்பி தான். பட் அதை தாண்டி ஸோ தம்முன்ற விஷயம் இல்லை, நம்ம எப்பவுமே லைஃப்பில் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஒரு ஒரு விஷயம் இருக்கும், ஒரு சிலருக்கு ஒன்று ஒன்று இருக்கும். அந்த மாதிரி இந்த கேரக்டருக்கு வந்து அவன் தம் அடிப்பான் என்ன ஸ்ட்ரெஸ் ஆனாலும். நீங்கள் எத்தனை பேர் தம் அடிப்பீங்க? கை தூக்கலாம், தப்பு இல்லை, வீடியோ எடுக்க மாட்டாங்க. அப்பவர்களே, நம்ம மால்ல ஈவென்ட் நடத்துறோம் அப்படிங்கறத மறந்துட்டு நீங்க வந்து டிஸ்க்ளைமர் போடாம பேசுறீங்க, ஏதாவது பிரச்சனை ஆகுது. தப்பு இல்லையே, தப்பு இல்ல, இல்ல தப்பான விஷயமா பண்றோம். எங்க தலைய கூட ஆட்டலாம், தப்பு இல்ல, தம் அடிக்கிற தப்பா? எனக்கு தெரியாதுங்க, பப்பு தான் சொல்றாரு, கேட்டுக்கோங்க. இப்படி எல்லாம் நான் கேட்பேன், இப்படி எல்லாம் கேட்டு விஷயத்த வாங்குவேன். அதுல ஒரு பையன் கரெக்டா ஆமா தப்புங்க அப்படின்னா, சோ எதுக்கு இதை கேட்கிறோம்னா, கண்டிப்பா ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், அது உண்மைதான். தம் அடிக்கிறது தப்பு தான். ஸோ அந்த கேரக்டர் பண்றாங்களோ இல்லை கேரக்டர்ல ஒரு ரோல் பண்றது வேற. ஸோ ரியல் லைஃபுக்கு கண்டிப்பா ஸ்மோக்கிங் கில்ஸ் தான். ஸோ முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்க. அது வந்து நம்ம ஒரு ஜாலிக்கு பண்ணோம்னு நினைச்சிருப்போம், ஒரு டைம்ல ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா எங்க அப்பா ரொம்ப தம் அடிப்பாரு, அப்பா அவர் சொன்ன ஒரு விஷயம் அதுதான், தம் அடிக்கணுமா ஜாலியா தம் அடி, ஆனா ஒரு டைம்ல ஃபீல் பண்ணுவேன்னு. நம்ம இப்போ பண்ற எந்த தப்பா இருந்தாலுமே சரி, நம்ம பண்றதுக்கு முன்னாடி ஒரு செகண்ட் யோசிச்சோம்னா அது தப்பு நம்ம பண்ணவோ மாட்டோம், யோசிக்கவோ மாட்டோம். ஸோ ஜோக்ஸ் அபார்ட், ஸோ முடிஞ்ச வரைக்கும் தப்பு பண்ணும்போது யோசிச்சு பண்ணுவோம். தப்புன்னு இல்லை, சிலருக்கு தப்பா இருக்கலாம், சிலர் கரெக்டா இருக்கலாம். ஸோ பார்த்து பண்ணிக்கோங்க. ரியல் லைஃப்ல வந்து ஒரு ஹெச்ஆரா இருக்கீங்க, பட் ரியல் லைஃப்ல ஹெச்ஆரா இருந்தா என்னென்ன விஷயங்கள் பண்ணுவீங்க ஆபீஸ்ல? இல்ல, நீங்க கேட்ட க்வெஸ்சன் புரியல. ரியல் லைஃப்ல ஹெச்ஆரா வாழ்ந்துட்டு இருக்கீங்க, ரியல் லைஃப்ல ஹெச்ஆரா அப்பாயிண்ட் பண்ணாங்க அப்படின்னா
பூர்ணா அவர்கள் பண்ணாத ஒரு விஷயம் நான் கண்டிப்பா என்னோட ஆபீஸ்ல ரியல் லைஃப்ல பண்ணுவேன்னா என்ன விஷயம் பண்ணுவீங்க? இல்ல இங்க யாரும் மேலையும் கிடையாது கீழேயும் கிடையாது. இந்த பதவியில போனா கூட ரியல் லைஃப்ல நான் ஒரு HR ஆனனா சக மனிதர்களை ஆபீஸ்ல மதிப்பேன். அதுதான் உண்மை. ஏன்னா இன்னைக்கு நான் ஒரு RJ-வா நான் உள்ள வரும்போது, ஒரு ஊர்ல இருந்து ஆர்னின்ற ஒரு ஊர்ல இருந்து நான் உள்ள வரும்போது எனக்கு மேல இருக்க அதிகாரம் அந்த அதிகாரத்துல உட்கார்ந்துருந்தவங்க எவ்வளோ கஷ்டப்படுத்தினாங்க அதெல்லாம் வந்து தாண்டிதான் வந்திருக்கும். ஸோ இந்த கேரக்டர் பிளே பண்ணும் போது கூட வந்து நிறைய எனக்கு மேல இருந்த சூப்பீரியர் ஆபீசரோட அந்த பாடி லாங்குவேஜ்லாம் நான் எடுத்து இதில் பண்ணேன். எனக்கு மேல எவ்வளோ கொடுமைகள் நடந்ததோ அதை கூட நான் போய் என்னோட டேரக்டர்கிட்ட சொல்லுவேன், இதை சேர்த்துக்கலாமா இதை பண்ணலாமா அப்படின்னு. அவரும் பெருந்தன்மையா ஓகே இதை சேர்த்துக்கலாம் அப்படின்வாங்க. ஏன்னா அவ்வளோ கொடுமைகளை நானும் அனுபவிச்சிருக்கேன். நான் இல்லை, இன்னைக்கும் நிறைய பேர் உயர் அதிகாரிகள் கிட்ட, அதுவும் குறிப்பா வந்து பெண்கள், ரொம்ப டூ மச்சான பாதிப்பை அடைஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்றது முற்றிலும் உண்மை. இவருக்கும் ஆபீஸ்க்கும் ஏதோ ஒரு ரிலேஷன் இருக்குங்க. ஆபீஸ்னு ஒரு சப்ஜெக்ட் எடுத்தா கண்டிப்பா அதுல விஷ்ணு அவர்கள் இருப்பாங்க. அதே மாதிரி காலேஜ்னு ஒரு கதை எடுத்தா அதுலயும் விஷ்ணு அவர்கள் இருப்பாங்க. சத்யா கனா காணும் காலங்கள் கல்லூரியின் கதை, அதுக்கப்புறம் இப்போ வேற மாதிரி ஆபீஸ், ஆல்ரெடி ஒரு ஆபீஸ், இதுலாம் நடிச்சுட்டு இப்போ இதுல ஜோ பெண்களின் கனவு கண்ணனா வாழ்ந்துட்டு இருக்கீங்க. எப்படி இருக்கு இந்த அனுபவம் உங்களுக்கு? சூப்பரா இருக்கு. அண்ட் தேங்க்ஸ் லாட் ஃபார் எவ்ரிவன். லைக் அந்த ஈவினிங் வந்து உங்களுக்கு பியூட்டிஃபுல் ஈவினிங்கா நாங்க ஆக்குறதுக்கு, எங்களுக்கு எங்க கூட நீங்க ஸ்பெண்ட் பண்றதுக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் ப்ரெஸ் மீடியா, லைக் டிஜிட்டல் மீடியா, மீடியா நண்பர்களுக்கு என்னோட மிகப்பெரிய நன்றிகள். தேங்க்ஸ் லாட். கண்டிப்பாக நாங்கள் உங்கள் ஈவினிங்கை வந்து நான் போர் அடிக்க மாட்டோம். உங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு மெசேஜ் இருக்கும், பிகாஸ் நாங்கள் வந்து ஒரு யதார்த்தமான ஒரு வெப் சீரிஸ் பண்ணியிருக்கோம், வேற மாதிரி ஆஃபீஸ். இதில் ஏன் நாங்கள் இங்கே பண்ணியிருக்கோம் இந்த ஈவெண்ட்டை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சீரீஸில் வந்து கண்டிப்பாக உங்களோட லைஃப்பில் ஒவ்வொரு கேரக்டர் வந்து இதில் கண்டிப்பாக அந்த இதில் இந்த சீரீஸில் இருக்கும். உங்களோட லைஃப்பில் நீங்கள் ட்ராவல் பண்ணுற ஒவ்வொரு ஏதாவது ஒரு இன்சிடென்ட் வந்து உங்களுக்கு கனெக்ட் ஆகிருக்கும். அதுக்கு அது வந்து உங்களை கொண்டு சேர்க்கறதுக்கு தான் நாங்கள் இந்த ஈவெண்ட் இங்கே பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த வேற மாதிரி ஆஃபீஸில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த கவிதா மேமுக்கு மிகப்பெரிய நன்றி. ஆகா அவங்க விபிக்கு ரொம்ப நன்றி. அண்ட் மை ப்ரொடியூசர் சிவகாந்த், அண்ட் இவர் ப்ரொடியூசர் சொல்கிறது தாண்டி எனக்கு வெரி குட் ஃப்ரெண்ட். அண்ட் அதுக்கப்புறம் இவர் ப்ரொடியூசர் ஆனதுக்கு எனக்கு நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் இவனோட வளர்ச்சியை பார்த்து. அண்ட் தேங்க்ஸ் லாட் ப்ரொடியூசர். அண்ட் டைரக்டர் சிட்டி அண்ணன் ரொம்ப தேங்க்ஸ். எப்படி சொல்றதுன்னா இஸ் அ சச் அ கூல் டைரக்டர் டு ஒர்க் வித். யாராவது ஃபியூச்சர்ல வந்து இப்போ கண்டிப்பாக ஏதாவது யங்ஸ்டர்ஸ் இருப்பீங்க, ஃபியூச்சர்ல இவர் உங்களை டைரக்ட் பண்ணார்னா நீங்க வந்து ஜாலியாக நடிக்கலாம், பிகாஸ் அவர் ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஒரு டைரக்டர். அண்ட் மை கேமராமேன் சத்யாண்ணன் தேங்க்யூ. என்னோட மொத்த யூனிட்டுமே ரொம்ப நன்றி. மை PRO லைக் ஆர்ட் டைரக்டர் எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றிகள். அண்ட் இந்த ப்ராஜெக்டை பற்றி நான் கொஞ்சம் சொல்லணும். இந்த ப்ராஜெக்டில் வந்து ஜோன்ற ஒரு கேரக்டர் பண்ணுறேன். இந்த மாலில் வந்து அப்படியே பிஸியாக அப்படியே நடந்து போயிட்டுருக்க பல பேரில் வந்து ஜோ இருப்பாங்க. அது அந்த தியேட்டரில் போகிற பல பேரில் வந்து ஜோ இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், கேர்ள்ஸ் கூட போகிறவங்கள. ஏன்னா இதில் வந்து என்ன ஒரு பிளே பாய் கேரக்டர் அப்படி சொல்லியிருப்பாங்க. பட் இது பிளே பாய் அப்படி கிடையாது, இது கைண்ட் ஆஃப் எப்படி சொல்கிறதுன்னா ஒரு அஞ்சு பொண்ணுகள் இருக்கும்போது ஒரு பையனை நம்பி ஒரு பையனை இருப்பான் தெரியுமா, அவன் தான் வந்து ஒரு கார்டியனாக இருப்பான். இப்படியெல்லாம் சொல்லி சமாளிக்க கூடாது, அதுதான் உண்மை. ஓகே, அந்த மாதிரி நான் வந்து ஃப்ரெண்ட்லியான ஒரு பையன் நான். இது உண்மையா இல்லையா நாங்க ரைட்டர்ஸ் கிட்ட தெரிஞ்சுக்கலாம். மொத்த ஆபீஸ் இந்த சீரியஸ பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம், இந்த மொத்த ஆபீஸ்ல எல்லா கேர்ள்ஸுமே என்னைய தான் நம்புவாங்க. ரியல் லைஃப்ல ரியல் லைஃப்ல நம்புவாங்க. இருங்க நான் கேக்குறேன். அப்படியா சார்? ஆமா தான் சார். என்ன பப்பு அவர்களே ஏதோ தனி பெட்டிஷன் போட்ட மாதிரி இருக்கு. ஆமா ஆமா ஆமா, நீ இவ்வளவு ஆர்வமா சொல்றீங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து நீங்க பப்பு நீங்க கேக்காதீங்க. அவன் ஷூட்டிங்க வர மாட்டான். வந்த உடனே காலையில வந்த உடனே என்ன பண்ணுவா சார், ஒரு பத்து மணிக்கு ஒரு ஈவெண்ட் கமிட் ஆயிடுச்சு சார், இந்த குன்றத்தூள் கோயில் கிட்ட ஒரு மாநாடு ஒன்று நடத்துறாங்க, அது என்ன கூப்பிட்டுருக்காங்க சார், 5000 ரூபா கொடுக்குறேன் நான் போயிட்டு வந்துடுவா அப்படின்னு கேட்டு போயிடுவான். அந்த மாதிரி ஒரு பிஸி. ஏன்னா டேரக்டர் எங்க டீம்லாம் வந்து வெறுப்பாவாங்க, ஏன்னா காலையில 8 மணிக்கு ஷார்ட் வாங்க வந்த உடனே இல்லை சார் 10 மணிக்கு போகணும் அப்படி உடனே, தம்பி நீ கிளம்புங்க நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி. கண்டிப்பாக உனக்கு நான் ஃபாரின்ல தான் மாப்பிள்ள ஷூட் பண்ணணும், ஏன் சொல்ல அங்கே தான் நீ ஈவெண்ட்டு போக மாட்டேன், யாரும் உனக்கு கூட மாட்டாங்க, ஏன்னா அங்கே உனக்கு யாரும் தெரியாதுல்ல, அதனால கண்டிப்பாக நம்ம அடுத்த சீசன் வந்து போகிறேன். டிரெக்டர் அவர்கள்ட்டே கேட்கலாம், அப்படியா சார், இவர் கார்டியன் ஏஞ்சலா சார், செட்டில் சார், எல்லா பெண்களுக்கும் என்ன பிடிக்கும் தானே? பிடிக்கும், அது எங்களுக்கு தெரியும். நீங்க ஏன் சரியா வரீங்க, நீங்க பயப்படக்கூடாது. என்ன பண்ணும் ஒண்ணு இல்ல நீங்க கேர்ள்ஸ் அப்படின்னு 5 பேர் கூப்பிடுவாங்க, நீங்க அந்த பொண்ணுகிட்ட பேசிட்டு இருங்க அப்படின்னு.
இதே வேற மாதிரி ஆபீஸ்ல நிறைய கேரக்டர்ஸ் இருக்கு. ஒவ்வொரு கேரக்டரும் ஒவ்வொரு ஸ்டோரி லைன்ல டிராவல் ஆகுது. இன் கேஸ் நீங்க ஜோ கேரக்டர் ஆஃப் பண்ணல அப்படினா வேற எந்த கேரக்டர்ல நீங்க பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க? என் நண்பர் ஒரு கேரக்டர் பண்ணிருக்கான், விஜய், ஆர்ஜே விஜய் பண்ண சூப்பர் கேரக்டர் அது. அவன் என்னோட பெட்டரா பண்ணிருக்கான் பிகாஸ் அதை பார்க்கும் போது இந்த கேரக்டர் நல்லா இருக்கேன், செம்மையா இருக்கும் அந்த கேரக்டர், விஜய் பண்ண கேரக்டர். அது அவனுக்கு வந்து எப்படின்னா ஒரு சம்ல இருக்க பையன், ஓகே இந்த பிள்ளைங்க கேங்லாம் இருக்குல்ல அந்த ஒரு கேங்ஸ் இருக்கும். அங்கிருந்து ஒருத்த ஐடி படிச்ச ஐடி கம்பெனி, அப்படியே நார்த் சென்னையில ஒரு பையன் வந்து அப்படியே ஐடி கம்பெனில வந்து ஒர்க் பண்ண அவனோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும், அதெல்லாம் செம்மையா கனெக்ட் ஆயிருக்கும். எனக்கு ஓகே 2014-15 வந்துச்சு, பயங்கரமாக நிட்டது. ஸோ அதை தாண்டி மறுபடியும் ஆஃபீஸ்ன்னு வரும்போது தெரியல என்ன ஒரு ஆப்ஷனை எனக்கு கேட்கும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு, பிகாஸ் மை டீம் ஹேவ் சூசன் மீ ஃபார் திஸ் கேரக்டர். ஸோ அதுக்கு அவங்களுக்கு தான் நான் மிகப்பெரிய நன்றி சொல்லணும். பட் இந்த ஆஃபீஸ்க்கு எனக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு சென்டிமெண்ட்டாக ஒன்று இருக்குது, ஓகேங்களா? நான் வந்து ஒரு 8 months ஒரு பிரேக் எடுத்தேன் டெலிவிஷனில், ஒரு 4 இயர்ஸ் இப்போ பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி முடிச்சுட்டு ஓகே நம்ம அடுத்து ஒரு, நான் எப்பவுமே கொஞ்சம் சூஸியா இருப்பேன், ஓகே ஏதாவது ஒரு கேரக்டர் இருக்குங்களா பிளே பண்றதுக்கு, சும்மா பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ இந்த வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு கரெக்டா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு. ஸோ எனக்கு ஆஃபீஸ் போது கனெக்ட் ஆயிடுச்சு. அதை தாண்டி ஜோ ஓகே டிஃப்ரெண்டா இருக்கேன் பிளே பாய் கேட்டேன், பிகாஸ் நான் சிங்கிளா இன்னும் கமிட்டட் இல்லை எனக்கு, பிகாஸ் நான் பேசிக்கலி கொஞ்சம் ஷை பர்சன், ஓகேங்களா? இல்ல இல்ல அதையும் சென்டிமெண்டலா இந்த வேற மாதிரி ஆபீஸும் உங்களுக்கு அடுத்த லெவல்ல இருக்கணும் நான் ப்ரே பண்ணிக்கிறேன். Thank you so much. Thank you and கண்டிப்பா நீங்க உங்களோட ஈவினிங்க வந்து நீங்க அமேசிங்கா பியூட்டிஃபுல்லா ஸ்பெண்ட் பண்ணலாம் வந்திருப்பீங்க. எங்களுக்காக உங்க டைம் இங்க ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃப்ரீ டைம் இருந்தா தயவு செஞ்சு வீட்டுல போயிட்டு ஒரு ஆஹா ஆப் டவுன்லோட் பண்ணி ஆஹா இந்த வேற மாதிரி ஆபீஸ் வந்து ஒரு 2 எபிசோட் பாருங்க. கண்டிப்பா உங்க லைஃப்ல ஏதாவது ஒரு கனெக்ட் இருக்கும். அப்புறம் நீங்களே மிச்சம் 50 எபிசோட் பாத்துருவீங்க. ஸோ நாங்களும் உங்களால வளர்ந்துருவோம். Thanks. Thank you very much. Congratulations. Yeah. Thank you.